தாசிக்கப்பட்ட இந்த காலை நேர்த்திக்காக நன்றி அப்பா. ஆனால் கர்த்தர் நாம் மயப்பட்ட கிருபைக்காக நன்றி. வாக்குத்தத்தம் செய்த தேவன், வாக்குரைத்தபடிங்கள் மத்திலே வந்து அசைவாடிங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தின கிருபைக்காக ராஜா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்பனை இப்படும் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மானான தினியரோட வாஞ்சத்து கதறது போல என் ஆத்மாவை வாஞ்சத்து கதறது என்று வந்து வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைடைய ஆத்மாவை நீ போஷித்து அனுப்ப போகிற கிருபைக்காக ராஜா நன்றி சேர்த்துறோம். செய்து கொடுக்கும் தாசனை திருத்தத்துக்குள் மறைத்துக் கொள்வீராக. ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைநிறுத்த போகிற கிருபைக்காக நன்றி. இதில் வரும் சகல தூதிக நமக்கு செலுத்துறோம். எல்லா வல்லக்கத்திர இயேசுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. கத்திர தாசன் தேவ வார்த்தை பார்ந்து கொள்வார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கரம் உயர்த்தி ஒரு முறை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல், அருமை இரட்சகர் யாரென்று தெரியாமல் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பட்டணத்தில் இருப்பார்கள். அவர்களை விட நாம் பெரியவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய ஜெப வீட்டிற்கு நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய குடும்பங்களில் கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகளோடு கூட பலவீனங்களோடு ஏராளமான மக்கள் ஆஸ்பத்திரியில் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கக்கூடும். ஆனால் நமக்கும் ஆண்டவர் இந்த கிருபை பாராட்டியிருக்கிறார். கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்களை விட நாம் பெரியவர்கள் அல்ல. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவர் எனக்குத்தான் பேசுகிறார், என்னோடு தான் பேசுகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தால் உங்களுக்கு இன்றைக்கு காலையில் இன்னது தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். உங்களுக்கு இன்னது தேவை. Matthew 6:8 Matthew 6:8 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு என்ன தேவை, என் குடும்பத்திற்கு என்ன தேவை? நிறைய பேர் கையை உயர்த்தாமல் இருக்கிறீங்க. கையை உயர்த்தி வாய்களை திறந்து எனக்கு என்னது தேவை, என் குடும்பத்திற்கு என்ன தேவை, என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்ன? ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீர் அறிந்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். என் போராட்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய உபத்திரவங்களை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய நெருக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர். கஷ்டத்தோடு உம்முடைய ஊழிய பாதையில் போகிறதை நீர் அறிந்திருக்கிறீர். பலதரப்பட்ட போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா நெருக்கங்கள் மத்தியிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்கும்படி கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்துகிறதற்காக கரமுயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். போராட்டங்கள் மத்தியிலே, வேலை ஸ்தலத்தில் நெருக்கங்கள் மத்தியிலே, பொருளாதார பிரச்சனைகளோடு, கடன் பாரங்களோடு ஆண்டவரே அநேகர் வந்திருக்க கூடும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கரம் உயர்த்தி கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கையை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நாங்கள் எவ்வளவு அழகாய் பாடினோமோ அந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் வாய்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள். ஆமென். எனக்கு இன்னது தேவை, என்னுடைய ஊழியத்துக்கு இன்னது தேவை, எங்கள் வீட்டுக்கு இன்னது தேவை, என் சரீரத்திலே இந்த குறிப்பிட்ட பலவீனம் என்னை பலவீனப்படுத்துகிறது. ஆண்டவரே எனக்கு தேவை. ஆண்டவரே உம்முடைய பலனால நீரை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் தேவைகளை அவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே சந்தித்து ஒரு
கர்த்தர் பெரிய அசைவை உண்டாக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். சபையில் உம்மை துதித்திடுவோ, சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோ, சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோ, சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கரங்களை தட்டி நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம், தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. பரிசுத்தாவியானவர் என்னை மறுபடியும் ஜெபிக்க ஏவுகிறார். நாம் இணைந்து ஜெபிக்க போகிற மற்றொரு காரியம், குடும்ப வாழ்க்கையில் போராட்டங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், பண கஷ்டத்தினாலே, பொருளாதாரத்தினாலே வருகிற போராட்டங்கள், வாக்குவாதங்கள், ஆவியானவர் அதை ரொம்ப பாரப்படுத்துகிறார். அன்றைய காலையில் நிறைய குடும்பங்கள் வெளியே தெரியாது, ஆலயத்துக்கு வரும்போது எல்லாம் உடையவர்களைப் போல இருப்பார்கள், ஆனால் வீட்டுக்குள்ளே கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் மனம் திறந்து பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதை எனக்கு பாரப்படுத்துகிறார். எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லார் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே சமாதானம், என் வீட்டுக்குள்ளே அமைதி, என் வீட்டுக்குள்ளே ஒருமனப்பாடு, என் வீட்டுக்குள்ளே தேவ கிருபை, என் வீட்டுக்குள்ளே ஆரோக்கியம், என் வீட்டுக்குள்ளே சுகம், என் வீட்டுக்குள்ளே ஒருமனப்பாட்டின் ஆவே, என் வீட்டுக்குள்ளே ஜபாவே, என் வீட்டுக்குள்ளே ஜபாவே. எல்லாம் கைகளை உயர்த்தணும். சகோதரிகள், புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். உங்க வீட்டின் பிரச்சனையை இன்னொரு இடத்துல சொல்லி நீங்கள் வேதனைப்படுவதை விட, உங்கள் வீட்டின் பிரச்சனையை தேவனிடத்தில் சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கைகளை உயர்த்தி, வாய்களை திறந்து, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, என் வீட்டை காத்து கொள்ளும் ஆண்டவரே, எந்த சத்துருவும் என் வீட்டுக்குள்ளே நுழைய அதிகாரம் இல்லை, எந்த போராட்டங்கள் என் சரீரத்தை நுழைய அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு எங்கள் வீட்டை சுற்றிலும் வேலி அடைப்பீராக ஆண்டவரே, எங்கள் வீட்டை சுற்றிலும் வேலி அடைப்பீராக ஆண்டவரே. அநாசியமான செலவுகள் ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகள் வரக்கூடாது என்று ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்.
ஒருவேளை நீங்கள் இந்த நாட்டிலும் உங்கள் குடும்பம் இந்தியாவிலோ அல்லது இலங்கையிலோ அல்லது வேறு எங்கேயாவது இருக்கலாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டை சுற்றிலும் உம்முடைய இரத்த கோட்டையை நாங்கள் வைக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குண்டான எல்லாவற்றிலும் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே சமாதானத்தின் தேவரே ஆரோக்கியத்தை கொடுக்கிறவரே அந்த செழிப்பின் கர்த்தாவே எங்கள் வீட்டுக்குள்ளே நீர் வருகிற அன்புக்காக இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் எங்கள் வீட்டிலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொடுத்து விட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் உணர்த்துகிற மற்றொரு காரியம் வேலை குடும்பம் பொறுப்புகள் இதன் மத்தியில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சாத்தான் திருடுகிறான் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசு ஆண்டவர் தான் நமக்கு முதல் இடம் வேலை இரண்டாவது வேலை இரண்டாவது கம்பெனி இரண்டாவது மற்ற வேலை இரண்டாவது இயேசுவே ஒவ்வொரு காலையிலும் நான் உம்மை தேட வேண்டும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க இயேசுவே ஒவ்வொரு காலையிலும் நான் உம்மை தேட வேண்டும் நான் உம்மை ஆராதிக்க வேண்டும் நான் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையை விட என் படிப்பை விட என்னுடைய பிசினஸை விட ஆண்டவரே நான் உம்மை அதிகமாய் நேசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே கட்டளையிடுவீராக எப்போது உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஒரு ஆராதனையின் அபிஷேகத்தால என்னை நிரப்பி விடுவீராக இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலும் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் தகப்பனே உம்முடைய மகா பெரிய பிரசன்னத்தில் சில நிமிட நேரங்கள் உம்முடைய நடத்துதலின்படி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் நீர் ஜெபத்தை கேட்கிறவர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி இந்த மணி நேரத்துக்குரிய உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாளில் உங்களோடு இருப்பது எனக்கு அதிக சந்தோஷம் ஜெர்மனி ஊழியத்திற்கு போகிற பாதையில் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய கத்திருந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்தார் அன்பான போதகரும் நீண்ட காலமாக நாங்கள் அதிகமாக நேசிக்கிற பாஸ்டர் இமானுவேல் சாம்ராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆமேன் அநேக ஊழியங்கள் இந்த தேசத்தில் துவங்கப்படுவதற்கு முன்பு 10 பேர் 20 பேர் கூடியிருந்த அந்த நாட்களில் மிகுந்த கஷ்டத்தோடு இந்த ஊழியம் உருவாக்கப்பட்ட போது நான் வந்து ஊழியம் செய்திருக்கிறேன் ஆமேன் இந்த சபையின் மூலம் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அன்பான பாஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இங்கு சபையில் இருக்கிற தலைவர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள்
நீங்கள் தொடர்ந்து வைராக்கியமாய் விசுவாசத்தோடு எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ஆசையாய் தொடர்கிறேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் தொடர்ந்து ஓடும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமேன். பாஸ்டர் சில புத்தகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ரெண்டு நிமிஷத்தில் வேகமாய் சொல்லுகிறேன். சமீபத்தில் ஆவியானவருடைய ஏவுதலோடு நானும் என் மனைவியும் சில புத்தகங்களை சபைக்கு பிரயோஜனமாக எழுதினோம். ஒன்று, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, யோசுவா 31 ராஜாக்களை துரத்தி கானானை சுதந்தரித்தான். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆவிகளை கண்டுபிடித்து 30 நாளைக்கும் ஜெபிக்கிற ஒரு நல்ல புத்தகம். இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, எல்லாமே உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான். உங்கள் பிள்ளைகள் கத்தருக்குள்ளே வளரணும். நிறைய பிள்ளைகள் இன்டர்நெட்டில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்னும் வாட்ஸ்அப்பில் இன்னும் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நிறைய இந்திய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த பிசாசுக்குள்ளே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆங்கிலத்தில் மை சில்ட்ரன் ஆலிவ் பிளான்ஸ் என்றும் தமிழில் என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள். பைபிளில் எங்கெங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். நிறைய டெஸ்டிமனிஸ், எங்கள் ஆஃபீஸில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வாங்கி கொண்டு செல்கிறாங்க. பிள்ளைகளை கத்த ரட்சிக்கிறார். நிறைய ஃபேமிலிஸில், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கசப்புகள், வைராக்கியங்கள், மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, பணம் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வெளியே தெரியாது, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில் நிரம்புவாங்க. ஆகவே கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற புத்தகம் இது. தமிழிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது. குறிப்பாக போன வாரம் நாங்கள் திருப்பத்தூர் உபவாச ஜெபத்தில் சுமார் 4,300 பேர் மக்கள் வந்தார்கள். 3 நாட்கள் தேசத்துக்காக நானும் மோகன்சி, சாம் செபத்துறை போன்ற தேவ பிள்ளைகளெல்லாம் இணைந்து கடந்த 26 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த நூல் வெளியிடப்பட்டது, என் தேசம் தேவனை அறியும். கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே தேசத்துக்காக எப்படி ஜெபம் பண்ணலாம், தேசத்தின் ஜெப குறிப்புகள் என்ன, அங்கே புள்ளி விவரங்கள் என்ன, தேசத்துக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன, இப்போ தற்பொழுது உள்ள நிலைமையை இந்த புத்தகம் சுட்டி காண்பிக்கிறது. இதை வாங்கி கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோதான் பாட்டு பாடினாலும், பிரசங்கம் பண்ணாலும், நம்ம ஆண்டவரோடு எந்த அளவுக்கு இணைந்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஆமென். என் கையில் ஜபமே ஜெயம் என்ற 10 பிரசங்கங்கள் ஜபத்தை குறித்து தான். என்னென்ன ஜபம், எப்படி ஜபிக்கணும் என்று இது ஒரு MP3 வடிவில் வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் வேதத்தை திருப்புங்கள். எண்ணாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா? எனக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. போதும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் ஒவ்வொருவரும் பைபிளில் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்தந்த வாக்குத்தத்தங்களின்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதுதான் தேவ சித்தம். யாரோ ஒருவர் தான் ஆமேன்னு சொன்னாங்க இங்கே. ஆனால் சில நினைக்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதத்தில் தானே இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நமக்கு காண்கிற ஆசீர்வாதமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். ஆமே. இரவு பகலும் கஷ்டப்பட்டு வேலை வேலை வேலை, நைட்டு 2 மணிக்கு படுத்தாலும் காலையில் 6 மணிக்கு பெட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு ஓடினா தான் வாழ முடியும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை. சில கம்பெனியில் சம்பளம் கொடுக்கலன்றாங்க, சில கம்பெனி நடத்துகிறவங்க நடத்தலாமா போயிடலாமான்றாங்க. ஆகவே நிறைய பிரச்சனையோடு இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். இந்த வருஷம் சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம்,
நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன்னு ஏன் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார்? நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம், ஆண்டவருக்கு பிரியம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பது. அதே போல 3 யோவான் 2 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆத்துமா வரோம், கைத்தட்டுறோம், பாட்டு பாடுறோம், ஜோம் பண்ணுறோம், ரெகுலராக சபைக்கு வரோம், ஆத்துமா நல்லா இருக்குது, நல்ல ஜோம் பண்ணுறேன், நல்ல அந்நிய பாஷை பேசுகிறேன், நல்ல ஆண்டவரை துதிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆத்துமாவில் நல்லா இருக்குது. ஆனால் என் ஆவியில் ஒரு கலக்கம், என் சரீரத்தில் ஒரு டயர்ட்னஸ், என் சரீரத்தில் சில பலவீனம், என் பொருளாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது, வாங்குகிற சம்பளத்தை விட கடன் அதிகரித்து விட்டது, என்ன செய்கிறதுனே தெரியல என்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். ஆமென். இன்னைக்கு அன்பான் தம்பி இந்த பாட்டு நடத்தினார், அதில் அந்த பழைய பாட்டை பாடினாங்க, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரேன்னு. இன்னைக்கு நான் அதை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உதாரணமாக ஆதியாகமம் 12 நமக்கு தெரிந்த வசனம், முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க வேகமா. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு, புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனை பெரிய வாக்கு தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இந்த வாக்கு தத்தத்தின் படி வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் புறப்பட்டு போனான். 4 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, அவன் புறப்பட்டு போனான். எல்லாரும் வாயத்திர சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே. இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே. இன்னொரு முறை. சில பேர் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே. இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. சரி, வேகமாக போகிறேன். 13 அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 13:7 சகோதரன் வாசிங்க. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும். இப்போது வாக்குத்தத்தை சுதந்தரிக்கவில்லை, வாக்குத்தத்தை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் சொல்லி புறப்பட்டு போகிறார். யார் சத்தத்தை உயர்த்து? ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். அவர் தானாக போகல, ஆண்டவர் சொல்லி போகிறார். ஆனால் 13:7 வாசிக்கிறோம், ஆபிராமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வழியில் என்ன வந்தது? வாக்குவாதம். அது வாயத்திறந்தால் தான் சொல்ல முடியும். சொல்லுங்க, என்ன வாதம்? இந்த வாதத்தில் பல வாதம் இருக்குமா? நம்ம ஊரில் இந்த முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, சிலருக்கு பக்கவாதம் வாங்க, புரியுதா உங்களுக்கு? சரி, இப்படி வாதத்தில் பல வகை இருக்குது. அதே மாதிரி வாயை திறந்தால் சில ஆட்கள் மூட மாட்டான் தெரியுமா? அதுக்கு பேர் தான் வாக்குவாதம். உண்மையில் அதுதான் அதன் அர்த்தமே. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இந்த ஊழியத்து நிமித்தம் பல ஊர்களுக்கு பல இடங்களுக்கு போகிறது உண்டு, பல இடங்களில் தங்கிறது உண்டு. நான் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு அந்த 12 வருஷமாக அந்த சபையில் நான் வந்து ஆனிவர்சரிக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாள். அந்த பாஸ்டர் வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு நல்ல ஒரு இடம் அங்கே தான் தங்க வைப்பாங்க.
அந்த வீட் அவங்க வந்து அந்த சர்ச்சில் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அப்போது மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு மணி ஒன்றரை மணி ஆயிரும் போய் சேர, அவங்க என் கையிலே ஒரு கீயை கொடுத்துருவாங்க. ஏன்னா எப்போ வரோம் எப்போ போகிறோன்னு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் இரவு போய் கதவை என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ரெண்டு மூணு பேர் வந்து கதவை திறந்தா வீட்டுக்குள்ளே பயங்கரமான வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கு. அவங்க சர்ச்சில் முக்கியமான ஆட்கள். வாக்குவாதம்லாம் சாதாரண வாக்குவாதம் அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான வார்த்தைகள். அதுக்குள்ளே நாங்கள் கதவை திறந்து உள்ளே வந்த உடனே எங்களை கண்ட உடனே ஆ வாங்க ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்டுக்கு அர்த்தமே தெரியாமல் போச்சு. அப்போ ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு உடனே தொடர்ந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பிரச்சனை எல்லார் வீட்லேயும் வர்றது சகஜம்தான். நான் ஆப்ஸ்டருக்கு போயிட்டேன். போயிட்டு அது ஒரு மணிக்கு தான் வந்தது. எனக்கு ரெண்டு மணி வரைக்கும் சத்தம் கேட்டது தெரியும். அதுக்கப்புறம் டயர்டில் தூங்கிட்டேன். காலையில் நாலு மணிக்கு இருக்கும், பயங்கர சத்தம். நாலாச்சு, அஞ்சாச்சு, ஆறாச்சு, இனிமேல் நமக்கு எதாவது காஃபி டீ வேணும் காலையில். அதனால் மெதுவாக இறங்கி வந்தோடனே அதுலேயும் அந்த சண்டை போட்டுட்டு ப்ரைஸ் லாட் வாங்க 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 பிரதர் உட்காருங்க பிரதர். நான் கேட்டேன், ப்ரைஸ் தலாட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நைட்டு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் வாக்குவாதம் இருந்துச்சு, அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. இப்போ நாலு மணிக்கு திடீர்னு சத்தம் கேட்குது, பயங்கரமான வாக்குவாதம் பண்ணுறீங்களே, அப்போ நைட்டெல்லாம் நீங்கள் தூங்காமல் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களான்னு கேட்டால், அவர் சொல்கிறார், நாங்களும் ஒன்றரை மணிக்கு படுத்துட்டோம், டயரில் படுத்துட்டோம். அப்போ நாலு மணிக்கு எழும்பின உடனே திரும்ப அதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்றார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான், மனம் திரும்பினவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆவியில் நிரம்புகிற ஆட்கள் தான், சபைக்கு போகிற ஆட்கள் தான், அதிலும் முக்கியமாக முன்னணியில் உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் தான், இரவெல்லாம் வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஆன்மீக நிலைமை இருக்குன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம், நீங்களே நாம் எல்லோரும் வாயை திறந்து உச்சரித்து சொன்னோம், தானாய் போனாரா கர்த்தர் சொல்லி போனாரா? இன்னொரு முறை சத்தத்தை உயர்த்து, கர்த்தர் சொல்லி தான் போனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 13:7 வாசித்தோம், லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு என்ன வந்தது? வாக்குவாதம். வாக்குவாதம் ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு? கர்த்தர் சொல்லி நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, அந்த வீட்டில் பிரச்சனை வருமா? என்ன சொல்கிறதே தெரியலையோ. கர்த்தர் சொல்லி ஒரு வேலைக்கு வந்துட்டீங்க, உங்கள் வேலையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்போ கர்த்தர் சொல்லி தான் நான் வந்தேன், கர்த்தர் சொல்லி தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் நாங்கள் கர்த்தர் சொன்னார் சொல்கிறதுக்கே நாங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம். அந்த காலம்லாம், இந்த காலத்தில் நேற்று வந்தவங்களாம் உடனே கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நேற்று மத்தியானம் பேசினார், நேற்று சாயந்தரம் பேசினார், கர்த்தர் காலையில் சொன்னார் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முக்கியமான வார்த்தை, கர்த்தர் சொல்லி போகும்போது வாக்குவாதம் வருமா? சத்தமாக சொல்லுங்க, சத்தமா? உண்மைதான் நீங்கள் சொல்கிற, தைரியமாக சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, வர வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லி தான் வந்தேன், ஆண்டவர் சொல்லி தான் இங்கே வந்தேன், ஆண்டவர் சொல்லி தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலர் ஆண்டவர் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அங்கே சண்டை வந்தோடனே இது ஆண்டவர் சித்தமாக, ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க சமீபத்தில், அந்த அம்மா வந்து என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் ஒரே வாக்குவாதமாக இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்கள், இது தேவ சித்தமாக இல்லையா கல்யாணம் பண்ணி, புரியுதா? நம்ம ஊரில் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு இப்போ சமீப காலத்தில். அப்போ நான் கேட்டேன், கல்யாணம் எப்போமா ஆச்சுன்னு, அது 10 வருஷம் ஆச்சு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒருவேளை கர்த்தர் சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா நீ என்ன செய்ய போகிற, என்ன செய்ய போகிற? இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, திரும்பவும் வாசிங்க 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். எல்லாம் சத்தத்தை உயர்த்திப்போம்,
லோத்தும் அவனோடு கூட போனான். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்களேன், லோத் எங்க பாக்குறீங்க, நீ எங்க பாக்குறீங்க? உன் முகத்தை பார்த்தா பயந்துட போற, நல்ல கேஷுவலா நல்ல. எவ்வளோ நேரம் அந்த தம்பி பாட்டு போனார்? நாங்க 7:50 வந்துட்டேன் ஃபர்ஸ்ட், 7:50 நாங்க வந்துட்டோம் இங்க. அப்போ 8 மணிக்கு ஆரம்பிச்ச பாட்டு 8:50 தான் முடிச்சார். என்ன அருமையான பாட்டு, நல்ல பாட்டு பாடி நம்மளை ஆராதனை செஞ்சா இன்னும் உருன்னு உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒருவர் பார்த்து சொல்லுங்க, லோத்தும் இன்னொரு முறை புறப்பட்டு போனான். இப்போ என்ன விஷயம் கேட்டா, வாக்கு தத்தம் யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு மட்டும்தான். இன்னொரு முறை ஆண்டவர் அழகா சொல்றார், நீ ஒருமையில பேசுறாரு. பைபிள் வாசிக்கும் போது அதை நல்லா அழகா வாசிக்கணும். நீ உன் இனத்தை, உன் வீட்டை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கள், அப்படி இல்லை போ அப்படின்னு ஆண்டவர் பர்டிகுலரா யாரை பார்த்து பேசுறாரு? ஆபிரகாமை பார்த்து தான் பேசுறாரு. ஆனா இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, இப்படி ஒரு வாக்குத்தத்தை எனக்கு வந்திருக்கு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போறாரா, நீயும் வரியா அப்படின்னு இவர் யாரை கூட்டிட்டு போறாரு? லோத்தை கூட்டிட்டு போறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யாரோடு பழகுகிறோம் தான் ரொம்ப முக்கியம். யார் இங்கே வந்து தோத்துறாமே நல்ல இல்லையா, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபெலோஷிப் வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய ஃபெலோஷிப் வித்தியாசமாக இருக்கும். அவங்க பர்சனல் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லா காரியம் நமக்கு தெரியும், எல்லா காரியம் தெரியும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தேவையில்லாத ஆட்களோடு சேரும்போது அங்கு பிரச்சனை வரும். நீங்க தேவையில்லாத ஆட்களோடு அதிகமா போன்ல பேசிட்டு இருந்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத சிலர் போனை எடுக்க விட மாட்டான். அப்படிப்பட்ட ஆள் இங்க இருக்கதாக ஆண்டவன் உணர்த்துறாரு. வீட்டில் போன் பெல் அடிச்சா மனைவி எடுக்கணும். என்ன அமைதியாயிட்டீங்க? எடுக்காத நான் சொல்றேன் கேள், எடுக்காத. சிலருக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு மூஞ்ச பார்த்தா. என்ன ஃபோன் எடுக்க விட மாட்டான், ஏன்னா அது எனக்கு தெரியும், அது விட்டுரு அப்புறம் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். ஏன் எடுக்க விட மாட்டேன்றீங்க? சில ஆட்கள் எடுக்க விட மாட்டான், சிலர் வந்து கபோர்டில் கை வைக்க விட மாட்டான். யாரோ எடுத்திருக்கு, யாரோ கை வச்சிருக்கு, யார் வச்சா என்ன? அப்போது இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம பேசினா சிலர் வந்து என்ன பார்த்தான் அவர் பேசுகிறாரு, எனக்காகவே பேசுகிறார், பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பார் போல தெரியுது, நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு. யாருமே சொல்லியே கொடுக்கல. நான் முந்தா நாள் வந்த நாளை காலையில் நான் போயிடுவேன். ஆனால் எனக்கு வேண்டியது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சம்பந்தம் இல்லாத ஆட்களோடு நான் பழகும் போது அங்கு பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோத்தை இவராகவே கூட்டிகிட்டு போனாரே தவிர ஆண்டவர் அவர் லோத்தை கூட்டிகிட்டு போகவே சொல்லவே இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? நீ யாரோடு பழகுறீங்க, வேலை ஸ்தலத்தில் எப்படி பழகுறீங்க, தேவையில்லாத ஆட்களோடு உறவு வச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியங்களோடு ஐக்கியப்பட்டால் அங்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும். இங்கு வாக்குவாதம் வந்ததுனால ஆபிராமுடைய மந்தமேப்பு இருக்கும், லோத்தின் மந்தமேப்பு இருக்கும், வாக்குவாதம் வந்துட்டு. சரி, இப்ப நம்ம என்ன செய்யலாம்? 13:9 டக்குன் வாசிங்க பிரதர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். எல்லாம் சொல்லுங்க, பிரிந்து போகலாம். இவ்வளவு சத்தம் தானா? இன்னொரு முறை இந்த விஷயத்தில் நான் கேர்ஃபுல்லாக பேசணும். ஏன்னு கேட்டால், இப்போது சில வீட்டில் ரொம்ப ஒரே சண்டையும் வாக்குவாதம் இருந்தால் அவங்களுக்கு இப்போ ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, பிரிஞ்சு போகலாம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனால் இனி பிரிஞ்சு போக வேண்டியதுதான். ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், ஆதாமால் பிரச்சனையா ஏவாளால் பிரச்சனையா? ஏவாள் தான் காரணம் இல்லையா? இப்போ ஆண்டவர் தோட்டத்துக்குள்ளே வந்தபோது ஏவாளேன்னு கூப்பிட்டாரா ஆதாமேன்னு கூப்பிட்டாரா? ஆதாம தான் கூப்பிட்டேன். ஆதாம தான் முக்கியம். குடும்பத்துக்கு தலைவன் தலைவனாக இருந்தால் ஆண்டவர் தலைவனோடு தான் பேசுவார். புரியுதா உங்களுக்கு? பாஸ்டரோடு தான், சர்ச்சினா பாஸ்டரோடு தான் பேசுவார். அதை புரிஞ்சுக்கிடணும். முதல்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை இவன் ஆதாமேன்னு கூப்பிட்டா இவர் ஓடி ஒளிஞ்சு,
இப்போ நான் இதை இப்படி யோசித்து பார்த்தேன், ஆதாமை நீ ஏன் ஓடுற, நீ ஏன் ஒளியிற, உன்னால பிரச்சனை இல்லை, அவளால தான் பிரச்சனை, அவளை மாத்திட்டு நான் ஒரு வேற ஒரு ஏவாளை உனக்காக கொண்டு வந்திருக்கலாமா, கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கலாமா? இல்லை, சொல்லவே இல்லை. எந்த பிரச்சனைக்குரிய ஏவாளோடு பிரச்சனைப்பட்டானோ அவளே தான் வாழ்க்கை முழுவதும் கண்டினியூ பண்ணான், மாற்ற முடியாது. கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் ரொம்ப கத்தருக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வந்தோடனே வீட்டு காரியத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஆண்டவரோடு நான் இருக்கு, ஆண்டவரோடு பேசுகிறேன், நாலு நாளைக்கு நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன், நீயே பார்த்துக்கோ, நீயே செஞ்சுக்கோ. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட பெரிய கன்ஃபியூஷனோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எங்கே போய் கவுன்சிலிங் கேட்குறதுனே தெரியல. சில நேரத்தில் அவ சிலர் என்கிட்ட கவுன்சிலிங் வருவான், கடைசியில் எனக்கே கவுன்சிலிங் கொடுத்துட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பர்சனலாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? ஆபிராம் தேவ மனுஷன், அவன் தேவனோடு பேசுகிறவன். வாக்குவாதம் வந்த உடனே ஒரு தீர்மானம் பண்ணுறான், தேசமெல்லாம் நமக்கு முன்பாக திறந்திருக்கிறது, இப்போ நம்ம கட்டாயம் என்ன தான் செஞ்சாகணும், பிரிஞ்சு போய் தான் ஆகணும். ஆமேன் சொல்லுங்கள். ஹாலலூயா. சம்பந்தம் இல்லாத ஆட்களோடு நீங்கள் சம்பந்தம் வச்சுருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலோடு நான் பேசுகிறேன், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும், பிரிந்து தான் ஆகணும். ஆமேன். ஹாலலூயா. தேவையில்லாத ஆட்களோடு மொபைல் ஃபோனில் பேசி, அங்கே பேசி, இங்கே பேசி, அந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் போய் அதை டெலீட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி சில ஆட்கள் ஃபோனை கையில் வச்சுட்டு, ஆண்டவரே நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், நீங்களே டெலீட் பண்ணுங்கள் ஆண்டவர்னா, ஆண்டவர் டெலீட் பண்ணவே மாட்டார். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், பண்ண மாட்டார். ஏன்னா அதை ஃபோன் நம்பரை ஃபீட் பண்ணது நம்ம தான். அதனால் இந்த கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவியானவர் சொல்கிறாரு, தேவையில்லாத ஃபெலோஷிப் வைக்கும்போது அவங்க அதை பேச, இதை பேச, இதை பேச, இதை பேச, அதை பேச, இதை பேச, அவங்களுக்கு குழப்பம் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிரிஞ்சிரு. என்ன செய்ய? நீ பிரிஞ்சிரு. தேவையில்லாத உறவுகளை விட்டு பிரிந்து வா. கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம், கையை உயர்த்துங்க ஒரு நிமிஷம். அப்படியே தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத கம்யூனிகேஷன், தேவையில்லாத ஃபெலோஷிப், எல்லாம் கையை உயர்த்தி வாயை திறந்து, வாயை திறந்து. வேலை ஸ்தலத்தில், ஹாஸ்பிட்டலில் பரிசுத்தாவியான பேசுகிறா சிஸ்டர், ஹாஸ்பிட்டலில். ஆமேன். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனுக்காக மனஸ்தாபப்படுகிறவர், ஊழியக்காரனுக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறவர். கையை உயர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரை இணையாமல் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆமேன், ஆமேன். 11 வசனத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். வாய்த்து சொல்லுங்க. இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். இந்த இடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றா, ஆண்டவர் ஒரு காரியத்திலிருந்து நீ வெளியே வா அப்படின்னு சொன்னார்னா, அது வருவதும் வராமல் இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு காரியத்தை எடுத்து போடு அப்படின்னு ஆண்டவர் பேசுறாருனா, அந்த காரியத்தை எடுத்து போட வேண்டியது நீ என் கையில் தான் இருக்கு. கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. நாங்கள் ஒரு ஊழியர்கள் கூட்டம் ஒன்று நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். எங்கள் எங்களுடைய ஆர்கனைசேஷன்லேருந்து சில லீடர்ஸ் வந்தாங்க. பாஸ்டர் மோகன் வந்திருந்தார். அப்போது அவங்க சொன்னாங்க, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் கான்ஃபரன்ஸில் பேசும்போது, அவங்க சபையில் நிறைய ஆராதனை நடத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஆராதனை முடிஞ்சு அடுத்த ஆராதனைக்கு மக்கள் வரும்போது ஏற்கனவே வந்த ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு ஆசீர்வாதம் சொன்ன பிறகும் போகாமல் ஒரு மூலையில் உட்காந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவர் இங்கே ஆல்டர்லேருந்து அதை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த அம்மா என்னுடைய ஜெபம் என்னென்னா, எடுத்து போடுங்க ஆண்டவரே, எடுத்து போடுங்க ஆண்டவரே, எடுத்து போடுங்கப்பா என்று சொல்லி
சொல்ல 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 இவர் நெருங்கி கிட்ட போய் அம்மா எதை எடுத்து போடணும் கூட்டம் முடிஞ்சாயிருச்சு அடுத்த ஆராதனைக்கு மக்கள் வர போகிறாங்க எதை எடுத்து போட சொல்கிறீங்க இல்லை பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுகிற ஆவில் நிரம்புற எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த பொடி போடுகிற புத்தி கொஞ்சம் இருக்குது அந்த பொடி இப்போ வச்சுருக்கேன் அதை எடுத்து போடுங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஆண்டவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் அதுக்கு தான் எடுத்து போடுங்க எடுத்து போடுங்கன்னு இவருக்கு பயங்கர கோபம் வந்து எம்மா உன் பொடியை எடுக்க அவர் வருவாரா கொடுங்க இங்கே இயேசுவின் நாமத்தினால எழும்பி போங்க இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் விட வேண்டியது விட்டால் தான் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் ஆமென் ஹல்லேலூயா இளையகுமாரன் பன்றி கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு ஜெபம் பண்ணுறான் நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன் தகப்பனுக்கு விரோதமாக செஞ்சதெல்லாம் பண்ணிங்க என்று சொல்வேன் அல்லது அவன் அப்படி சொல்லி போனதுனால் தகப்பன் ஏற்றுக்கொண்டார் இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன் அதே பன்றி கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரையாவது சொல்லி நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க நான் இந்த பன்றி கூட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறேன் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அல்லது யாரையாவது அனுப்பி என்னை கூட்டிகிட்டு போங்க நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அப்பாவுக்கு ஆள் விட்டு சொல்லி அனுப்பியிருந்தா அப்பா வந்திருப்பாரா சத்தமாக சொல்லுங்க வருவாரா வரமாட்டாரா வந்தா என்ன வராமல் போனா என்னன்றீங்களா வருவாரா வரமாட்டாரா வரவே மாட்டார் இன்னொரு முறை சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க அப்பா வரமாட்டார் ஆனால் வந்தா சேர்த்து கொள்வார் ஆமென் ரட்சிக்கப்படாதவனை தேடி அப்பா போவார் காணாமல் போன ஆட்டை தேடி அப்பா போவார் வேணும்னே போய் முள்புதருக்குள்ளே சிக்கியிருக்கிறத தேடி அப்பா போக மாட்டார் வந்தா சேர்த்து கொள்வார் கையை வைத்து கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமென் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு சொல்றேன் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் பேசுறாரு நாம் பிரிந்து போகலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஏழாம் வசனம் அந்த தீர்மானத்தை 11 வசனத்தில் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் ஆமென் சொல்லுங்க இன்றைக்கு நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் இந்த வருஷம் நீங்கள் எடுத்த தீர்மானத்திலலாம் நீங்கள் அதை நிறைவேற்றியிருக்கிறீங்களா இந்த வருஷம் ஆண்டவரோடு நீங்கள் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றியிருக்கீங்களா இந்த வருஷத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க இந்த வருஷத்தில் தொடர் உபவாசம் பண்ணவங்க 3 நாள் உபவாசம் பண்ணவங்க எத்தனை பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தவங்க எத்தனை பேர் பாஸ்டர் சொன்னாங்க நேற்று ராத்திரி முழுகிற ஜெபம் நடந்துச்சு நான் கூட அந்த காலத்தில் பேசியிருக்கேன் வந்து முழுகிற ஜெபத்தில் 60 பேர் வந்தாங்க இங்கே பாருங்கள் உட்கார்றது இடமே இல்லை நேற்று ராத்திரியெல்லாம் நீங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தீங்களா இல்லை நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நேராக வந்தீங்களோ அல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் ஏசப்பா வருவார் ஆல் நைட் ப்ரேயருக்கு வரமாட்டார் அவரை தூங்குவார்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ ஆன்லைன் ப்ரேயர் கட்டாயம் வரணும் ஆமென் ஒரு சபையினுடைய வெற்றியின் ரகசியமே முழுகிறவு ஜபந்தான் முழுகிறவு ஜபத்தில் நீங்கள் ஜோம் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதை போல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆமேன் ஆகவே அடுத்த முழுகிறவு ஜபத்துக்கு நேராக ஓடி வந்துடணும் அந்த முழுகிறவு ஜபத்தில் நீங்கள் ஜபிக்கிற அந்த ஜபந்தான் சாத்தானின் கிரியைகளாக அழிக்கும் ஆமேன் வேதம் சொல்லு இரவில் உண்டாகும் பயங்கரம் அந்த இரவு நேரங்களை சாத்தான் அலைவான் இரவு நேரங்கள் தான் பிசாசின் கிரியைகள் நடக்கும் ஆகவே இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணணும் எதை எதை விடணுமோ அதை விட்டு அவ்வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் 12 வசனத்தை வாசிங்க வேகமா ப்ளீஸ் ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் அடுத்த வசனம் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி போதும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க லோத் ஆபிராமை விட்டு பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிராமை பார்த்தார் இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்
ஒரு கேள்வி கேக்குறேன். எப்போது கர்த்தர் ஆபிராமை நோக்கி பார்த்தார்? அப்ப லோத் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமோடு தொடர்பு கொள்ள முடியல. ஒருத்தர் ரெண்டு தான் புரியுது, புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இத்தனை வருஷமா நம்ம ஆண்டவரை தேடி வரோமே, ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுகிறத ஃபீல் பண்ண முடியுதா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவரே உங்களுக்கு ஜெப குறிப்பை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறத நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அல்லது கர்த்தர் தட்டி எழுப்பி உங்களை ஜெபிக்க சொல்கிற, இந்த காரியத்தை பாரப்படுத்துகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட ஒரு உறவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. அப்போ எப்போது அது நடக்கும் அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், லோத்து கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆபிராமோடு பேசவே இல்லை, பேச முடியல. ஏன்னா கூட இருக்கிறது யார்? லோத்து. அந்த லோத்தினுடைய கேரக்டரை பாருங்கள், வாக்குவாதம் பண்ணுற குரூப்பு, ரெண்டாவது பொல்லாத மகா மோசமான சோதோமுக்கு நேராக கூடாரம் போடுற ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் கூட இருந்தால் ஆண்டவருடைய தொடர்பு துண்டிக்கப்படும், ஆண்டவருடைய தொடர்பு துண்டிக்கப்படும். உங்கள் பர்சனல் லைஃப்பில் தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்களோடு நம்ம பழகிக்கிட்டே இருந்தோம்னா, அவங்கள பற்றி, இவங்களை பற்றி, அவர் தெரியுமா, இவர் தெரியுமா, அவர் தெரியாது அவங்களுக்கு, ஆ தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கீங்களே, அப்படி ராத்திரியெல்லாம் அதை இதை பற்றி பேசி 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 உங்கள் அபிஷேகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டால், லோத்து கூட இருக்கிறவங்க, அந்த லோத்தின் ஆவி, அந்த லோத்தின் ஆவி வாக்குவாதம் பண்ணுற ஆவி, லோத்தின் ஆவி வந்து சோதோம் குமாரா பட்டணத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஆவிகள் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கம்யூனிகேஷன் நமக்கு இருக்கவே இருக்காது. இப்போ உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில, நம்ம ஊரில் என்ன இருக்க இல்லையோ ஒவ்வொருவன் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கும் நம்ம ஊரில். புரியுதா உங்களுக்கு? இங்கே கூட மிஸ் கால் அடிக்கிறத பார்க்குறேன் நான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த அளவுக்கு நிறைய பேர் மொபைல் ஃபோனை வச்சிட்டு இருப்பாங்க. சிலர் பேசும்போது ஹலோ நான் தான் பேசுகிறேன், திரும்ப சொல்லும் ஹலோ நான் தான் பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஹலோ நான் தான் பேசுகிறேன். அதுக்கு மேலே அவங்க பேச முடியல. காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவேளை அது வந்து ஒருவேளை ஆப்பிள் சிக்ஸாக இருக்கலாம், சிக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? என் கையில் உள்ள விலை உயர்ந்த ஃபோன் வச்சுருக்கிறேன், ஏன் நான் தான் பேசுகிறேன் நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு, ஏன் தொடர்ந்து பேச முடியலன்னா, அவர் பேசக்கூடிய நபருக்கு இவருடைய குரல் கேட்கலன்னு அர்த்தம். சத்தமாக சொல்லுங்கள், என்னது கேட்கலன்னு அர்த்தம். ஃபோன் நம்பர்லாம் சரி தான், எல்லாம் சரி தான், இன்னும் சில நேரங்களில் நீங்கள் யாரோடு கூட பேச விரும்புகிறீங்களோ அப்போ சொல்லும், அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். அது எப்படி இருப்பார் அப்படி கேட்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படின்னு வரும். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய எல்லையை விட்டு நான் கொஞ்சம் அப்பால் இருந்தேன்னா அந்நிய பாஷை என்னால் பேச முடியுமா? முடியாதா? தப்பு பண்ணுறீங்க. பேசலாம், அது இன்றைக்கி நேத்தா பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கோம். கர்த்தருடைய அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் ஆவியானுடைய குரலை கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அந்த கவரேஜுக்குள்ள நெட்ஒர்க்குள்ளே இருந்தாட்டான் நம்ம ஒருவரோடு ஒருவர் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானுடைய நெட்ஒர்க்குள்ளே இருந்தாதான் அவர் எல்லாவற்றையும், எங்கு போகணும், எங்கு போகக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவர் சொல்லி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத கரங்களை தட்டி பாடுவோம், தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் லோத்து இருக்கிற வரைக்கும் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவரோடு பேசிகிட்டு இருந்திருக்கலாம், இன்றைக்கி எப்படி ஜபிக்கணும், இந்தந்த காரியத்துக்கு எப்படி ஜபிக்கணும், இந்த பிரச்சனையில் எப்படி ஜபிக்கணும், இந்த ஊழியத்துக்கு எப்படி ஜபிக்கணும். ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணி அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தால் ஆண்டவரே ஜப குறிப்பை கொடுப்பார், அவர் உங்களை ஜபிக்க வைப்பார். நாமாகவே ஜபித்த காலங்கள் மாறி அவர் நம்மோடு கூட ஜபிக்கிறது தான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நாம் ஒருமனப்பட்டு ஜபிக்க போகிறோம். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் வளரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாரத்தோடு ஜீசஸ். இப்போ உங்கள் சந்தேகத்திற்கு பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, செய்வேன்னு சொன்னார், தருவேன்னு சொன்னார், இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அது நிறைவேறாமல் இருக்கு, என்னன்னே தெரியல. அன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளேயும் கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கும். நான் இருந்த சும்மா இருந்தவனு நீங்கள் தானப்பா என்னை எப்போ சொன்னீங்க, நான் என் விருப்பப்படி போலியே, உங்கள் விருப்பத்தின்படி தானே போனேன், ஏன் போராட்டம் வந்தது, ஏன் உபத்திரம் வந்தது என்று அவன் உணர்ந்தான். உணர்ந்த போது கர்த்தர் காட்டினார், லோத்தோடு நீ உறவு வைத்ததுனால தான் உனக்கு இந்த போராட்டம். உடனே அந்த உறவை துண்டித்தான். கர்த்தர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். அன்பு சகோதரா சகோதரிகளே, வேலை செய்ய வந்த இந்த நாட்டிலே சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போகாமல், சம்பந்தம் இல்லாத வீடுகளுக்கு போகாமல், சம்பந்தம் இல்லாத காரியத்தை குறித்து விவாதிக்காமல் இயேசுவே என்னை காத்துக்கொள்ளும், உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன், எனக்கு நீர் மனம் இறங்கும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இணைந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நான் என்னுடைய செய்தியை முடிக்க போறேன். என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே சொல்லுங்க, என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, சோதனைக்கு காத்துக்கொள்ளும், அசுத்த எண்ணங்களுக்கு என்னை காத்துக்கொள்ளும், இச்சைகளுக்கு என்னை காத்துக்கொள்ளும், பண ஆசைக்கு என்னை காத்துக்கொள்ளும், தேவையில்லாத உறவுகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், பழைய பாவத்துக்குள்ளே போய்விடாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், இந்த உலகத்தின் ஆவிகள் என் பிள்ளைகளை தொடாதபடி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், எங்க சபையை காத்துக்கொள்ளும், ஓநாய்கள் உள்ளே நுழையாதபடி சபையை காத்துக்கொள்ளும், விசுவாசிகளை காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்கப்பா, என் சிந்தையை காத்துக்கொள்ள, என் பார்வையை காத்துக்கொள்ள,
என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள. அநாசியமா யாரை குற்றப்படுத்தி பேசாம மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்காம என் வாய்க்கு காவல் வைங்காண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்காண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்காண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, நான் இன்றையே தீர்மானம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய தொடர்பை துண்டிக்காம இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கையை வைத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு வாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, உம்முடைய சபை பல வருஷமாய் விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்த உம்முடைய சபை, பல பாடுகளின் வழியாய் வந்த சபை, இதிலே உம்முடைய பிள்ளைகள் வந்து ஆராதிக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. யாராவது பலவீனத்தில் ஹை பிளட் பிரஷர், ஹை டயபெட்டிக் யாராவது இருந்தாங்கன்னா அவளை சுகமாக்குங்க ஆண்டவரே. யாராவது தைராய்டு சம்பந்தமான பலவீனத்தோடு இருந்தா அவர்களை சுகமாக்க மாட்டவரே. வேலை ஸ்தலத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா அவர்களுக்கு புதிய வாசலை திறந்து தருவாண்டவரே, திறந்து தருவாண்டவரே. ஒருவருடைய சம்பளத்துல குடும்பத்தெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் சிலருக்கு இருந்தா அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுமாண்டவரே. வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறாயா, எங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல சுகத்தை தாருமாண்டவரே. இயேசுவின் நாமத்தினால வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர் எல்லா வியாதிக்கும் சபையை விலக்கி காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். போராட்டங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பிரச்சனைகளை, குழப்பங்களை, வாக்குவாதங்களை சபைக்குள்ளே கொண்டு வர நினைக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம், கடிந்த அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விட்டீரப்பா, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விட்டீரப்பா. பலவானை முந்தி கட்டினோமப்பா, அவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து நாங்கள் கொள்ளையடிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அற்புதங்களை உம்முடைய கரங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறோம். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வதித்து பயன்படுத்தும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்கள் அன்பான போதகருக்கு நல்ல ஆயுசு நாட்களை தாரும், பூரண பலனை தாரும். ஆண்டவரே, மோசேக்கு கொடுத்த அந்த பலனை தாரும், யோசுவாவுக்கு கொடுத்த அதே பலனை தாரும். 40 வயதில் இருந்த பலன் ஆண்டவரே வயதான காலத்திலும் காலைப்புக்கு இருந்ததே அந்த பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we pronounce such a wonderful promise upon my dear beloved pastor in the name of Jesus. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கர்த்தர் ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறை எழுப்புவீராக. வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். God bless you. மெய்ப்பனாக காத்தார், இதை தமையனாக கொண்டார், இதை நண்பனாக வந்தார், தலைவனாக நின்றார். மெய்ப்பனாக காத்தார், இதை தமையனாக கொண்டார், நண்பனாக வந்தார், தலைவனாக நின்றார். Yeshua, Yeshua, Yeshua.
ஸ்தோத்ரி என் முழு உலமே பிரசனம் ஸ்தோத்ரி ஆத்மாவே காத்ரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பங்களையும் மறவாத ஆமேன் ஹல்லேலூயா கத்நாம் ஸ்தோத்ரம் உண்டாயிட்டு. Thank you.